Hey viewers, welcome back. In this review, we will talk about web series in WandaVision. In the year, one of the most highly anticipated web series, Marvel Studios is produced. Avengers Endgame, one of the highest grossing movie of all time. And the padam nirevadanjathuk appuram, idu thodangramari kamichirukanga. Marvel Studios pala amazing web series Netflix kaha throughout the years produced. Luke Cage, Jessica Jones, Daredevil, Iron Fist, Punisher, Defenders, ibdinte sollite polam. Ana Marvel, Disney ஒரு பார்ட் அப்படின்னு நம்ம எல்லாருக்குமே தெரியும். Disneyplus அப்படின்னு ஒரு சொந்தமான ஸ்ட்ரீமிங் பிளாட்ஃபார்ம் அவங்க ஆரம்பிக்க போறாங்க அப்படின்னு தெரிஞ்சதுக்கு அப்புறம் நெட்ஃபிளிக்ஸோட அக்ரிமெண்ட் ஒரு முடிவுக்கு வந்துச்சு. ஒரு புது பிளாட்ஃபார்ம்ல இவங்களுடைய கண்டென்ட்டை வெளியிட போறாங்க அப்படிங்கிறப்போ நிறைய பேர் ஸ்கெப்டிக்கலா இருந்தாங்க. அதனால WandaVision தான் இவங்க தயாரிக்க போற முதல் ஹை பட்ஜெட் வெப்சீரிஸா அமைஞ்சிச்சு. சீரீஸ் எப்படி இருந்துச்சு, இதோட ஸ்டோரி என்ன அப்படின்னு ரிவியூக்குள்ள போறதுக்கு முன்னாடி ஒரு சின்ன விஷயத்த கிளியர் பண்ணிடுறேன். மார்வல் படம் நிறைய பார்த்திருந்தாலுமே கூட நான் ஒரு ஹார்ட் கோர் அவெஞ்சர்ஸ் ஃபேன் கிடையாது. அதனால எல்லா கேரக்டர்ஸோட பேக் ஸ்டோரிஸும் எனக்கு தெரியாததுனால ஒரு புது வியூவர் இந்த WandaVision பார்த்தா எப்படி இருக்கும் அப்படிங்கிற பெர்ஸ்பெக்டிவ்ல தான் இந்த ரிவ்யூ இருக்கும். ஓகே, டைம் வேஸ்ட் பண்ணாம வாங்க ரிவ்யூல போய் பார்த்துடலாம். சீரிஸ் எப்படி ஆரம்பிக்குதுன்னு பாத்தீங்கன்னா 1950s சிட்காம் ஷோ பாத்திருந்தீங்கன்னா நான் இதை எக்ஸ்பிளைன் பண்ணவே தேவையில்லை. பழைய சிஆர்டி டெலிவிஷன்ல உள்ள மாதிரி 4:3 ஆஸ்பெக்ட் ரேஷியோல பிளாக் அண்ட் ஒயிட்ல தான் இது ஆரம்பிக்குது. வாண்டா அண்ட் விஷன் அப்படின்னு ஒரு மேரிட் கப்பல் இருக்காங்க. இவங்களுக்கு இடையே ஏற்படுற குட்டி குட்டி சண்டைகள், நகைச்சுவைகள் மற்றும் ரொமான்ஸை தான் ஃபர்ஸ்ட் 3 எபிசோட்ல கவர் பண்ணிருக்காங்க. வாண்டா எக்ஸ்பெக்ட் பண்ணாதப்போ விஷன் அவரோட பாஸ வீட்டுக்கு அவர் ஒய்ஃபோட டின்னருக்கு கூட்டிட்டு வர்றாரு. அப்போ ஏற்படுற நகைச்சுவைகள், இந்த ரெண்டு பேரும் ஒரு சூப்பர் பவர் கொண்ட கப்பலா இருந்தாலும் அவங்க கம்யூனிட்டில இந்த சூப்பர் பவர்ஸ் யூஸ் பண்றப்போ என்ன நகைச்சுவை சம்பவம் எல்லாம் நடந்துச்சு அப்படிங்கறத ரொம்பவே லைட் ஹார்ட்டடா சொல்லிருப்பாங்க. வாண்டா 3rd எபிசோட்ல ட்வின் பேபிஸ்க்கு பர்த் கொடுக்கறாங்க. என்னதான் இது ஒரு பக்கம் ரொம்பவே நகைச்சுவை போயிட்டு இருந்தாலும் சைட்ல வெளி உலகத்தை அப்பப்போ நமக்கு காமிச்சிட்டு இருப்பாங்க. சோ ஏதோ ஒன்னு நடக்க போகுது அப்படின்னு நம்ம எதிர்பார்த்துட்டு இருப்போம். ஆனா கண்டிப்பா ஃபர்ஸ்ட் 3 எபிசோட்ல இதை கெஸ் பண்ண முடியாது. சோ இதோட சர்ப்ரைஸ் எலிமெண்ட் என்னன்னு பாத்தீங்கன்னா விஷன் அப்படிங்கிறவரு ஒரு ஆண்ட்ராய்டு ரோபோ. இவர் இன்ஃபினிட்டி வார் படத்துல இறந்திருப்பாரு. இறந்தவர் எப்படி திரும்ப உயிரோட வராரு அப்படின்னு பாத்தீங்கன்னா இது எல்லாமே வாண்டாவோட கற்பனையில நடக்கிற ஒரு விஷயம். விஷனோட சாவ ஏத்துக்க முடியாத வாண்டா ரொம்பவே கோபம் ஆகுறாங்க. அவங்களோட எபிலிட்டிஸ யூஸ் பண்ணி ஒரு ஃபுல் டவுனை அவங்க கண்ட்ரோலுக்கு கொண்டு வராங்க. இங்க உள்ள எல்லா மக்களையும் பிரிசனர்ஸ் ஆக்குறாங்க. காலத்தை பின்னோக்கி கூட்டிட்டு போய் 1950s அண்ட் 1960s நடக்கிற ஒரு சிட்காம் ஷோவா இதை மாத்துறாங்க. இந்த டவுன்ல உள்ள எல்லா மக்களையும் அதுல இடம்பெறுற ஒரு கேரக்டர் மாத்திடுறாங்க. அது மட்டும் இல்லாம இந்த சிட்காம் ஷோவை இப்ப உள்ள பிரசன்ட் வேர்ல்டுக்கு ரெக்கார்ட் பண்ணி எபிசோட்ஸாவும் பிராட்காஸ்ட் பண்றாங்க. இந்த சைக்கோபாத்தான மைண்ட் கேம் வாண்டா அவங்க ஃபேண்டசி லேண்ட்ல நடத்துறதுனால அப்பாவி மக்களை ரெஸ்கியூ பண்ணணும் அப்படின்ட்டு FBI மற்றும் ஸ்வாட் முயற்சி பண்ணிக்கிட்டே இருக்காங்க. ஆனா அவங்களுக்கு இது உள்ளர எப்படி என்டர் ஆகணும் அப்படின்னு தெரியல. ஏன்னா வாண்டா இந்த ஃபேண்டசி லேண்ட்ல நுழைய முடியாத அளவுக்கு ஒரு ஷீல்ட கிரியேட் பண்ணி வச்சிருக்காங்க. மரியா ரேம்போ, கேப்டன் ஆஃப் ஸ்வாட் டீம், மற்றும் டார்சி லூயிஸ் ஒரு ஆஸ்ட்ரோபிசிஸ்ட், இது மாதிரி நிறைய பேர் இந்த கேஸ்ல ஹெல்ப் பண்ண முன் வராங்க. வாண்டாவோட எக்ஸ் பாய் ஃப்ரெண்ட் மற்றும் அகாதா அப்படிங்கிற ஒரு பவர்ஃபுல்லான விச்சிட்ட இருந்து நிறைய இடையூறுகளை இவங்க சந்திக்கிறாங்க. இதெல்லாம் தாண்டி வாண்டாவால இந்த மைண்ட் கேம் எத்தனை நாளைக்கு கண்ட்ரோல் பண்ண முடியும், போலீஸ் உள்ள நுழைஞ்சு அப்பாவி மக்கள்களை ரெஸ்கியூ பண்ணாங்களா இல்லையா, அகாதா மற்றும் வாண்டாக்கு இடையே ஏற்படுற கிளாஷ்ல யார் ஜெயிச்சா அப்படிங்கறத கார்ஜியஸ் ஆன அனிமேஷன் எஃபெக்ட்ஸோட ட்விஸ்டடா பவர்ஃபுல்லா அதே சமயத்துல ரொம்பவே குவர்க்கியா காமெடியா சொல்லிருக்க இந்த வெப் சீரிஸ் தான் WandaVision. ஷோட மிகப்பெரிய கிரெடிட்ஸ் முதல்ல மார்வல் ஸ்டுடியோ கொடுத்துருவோம். ஏன்னா MCU யூனிவர்ஸ் எவ்வளவு பெருசு அப்படின்னு நமக்கு தெரியும். அதுல விஷன் அப்படிங்கிற கேரக்டர் ரொம்பவே சின்னது. ஸ்கார்லெட் விச் அப்படின்னு ஒரு அவெஞ்சர் கேரக்டரை எடுத்துக்கிட்டு இவ்வளவு யூனிக்கா ஒரு கதைய எழுதியிருக்கிறது ரொம்பவே அற்புதமான ஒரு விஷயம். அது மட்டும் இல்லாம நிறைய எக்ஸ்பெரிமெண்ட்ஸ இவங்க பயப்படாம ட்ரை பண்ணிருக்காங்க. மார்வல் அப்படின்னாலே கோரியாகவும் வயலண்ட் ஆகவும் சூப்பர் ஹீரோஸ் அண்ட் வில்லன்ஸ் கொண்டதாக தான் இருக்கும் அப்படிங்கிற ஒரு ட்ரெடிஷனை இதுல மாத்திருக்காங்க. ஃபர்ஸ்ட் 2-3 எபிசோட் ரொம்பவே ஃபன்னியா போகுது. அந்த சிட்காம் ஷோவை மட்டுமே தனியா ஒரு ஸ்பின் ஆஃப் ரிலீஸ் பண்ணா கூட அது ரொம்பவே என்ஜாயபிளா இருக்கும். அந்த அளவுக்கு என்டர்டெய்னிங்கா இருந்துச்சு. கதையில என்ன நடக்குது அப்படிங்கறத கொஞ்சம் கூட ஆடியன்ஸ்க்கு கெஸ் பண்ண வாய்ப்பு கொடுக்காம ஸ்லோவா இதுல அடங்கியிருக்க மிஸ்டரிஸையும் பசில்ஸையும் அன்போல்ட் பண்ணாங்க. அது மட்டும் இல்லாம இதுல மொத்தம் 9 எபிசோடுகள் இருக்கு. ஆனா வாரத்துக்கு ஒரு எபிசோட் தான் ரிலீஸ் பண்ணாங்க. அதனால அடுத்தது என்ன நடக்க போகுது
அப்படிங்கிற ஒரு ஆர்வமும் டென்ஷனும் ஆடியன்ஸ்க்கு த்ரூ அவுட் த சீரீஸ் இருந்துகிட்டே இருந்துச்சு. எலிசபெத் ஆல்சன் அவங்களுடைய ஆக்டிங் பிரில்லியன்ஸ இந்த வெப்சீரிஸ் மூலமா காமிச்சிருக்காங்க. வாண்டா அப்படிங்கிற கதாபாத்திரத்துல நடிச்சிருக்காங்க. வாழ்க்கையில நிறைய இழந்திருப்பாங்க. ஃபர்ஸ்ட் அவங்க அம்மாவை பறி கொடுத்த அவங்க பிரதரையும் பறி கொடுப்பாங்க. ரொம்பவே ரீசெண்டா அவங்களோட லவ்ட் ஒன் ஆன விஷனையும் இழக்கிறப்போ அவங்களால அதை தாங்கிக்க முடியாது. இவங்களுடைய ரேஜ்ல அவங்க பவரை தப்பா யூஸ் பண்ண ஆரம்பிச்சு இந்த மைண்ட் கேம்ஸ விளையாட ஆரம்பிப்பாங்க. அவங்களுடைய கேரக்டருக்கு ஒரு நல்ல ஜஸ்டிபிகேஷனை இந்த வெப்சீரிஸ் கொடுத்துருந்துச்சு. எந்த ஒரு சூழ்நிலையிலையும் இவங்க பண்ணது நமக்கு தப்பாவே தோணாது. அதுதான் இவங்க ஷியர் ஆக்டிங் பிரில்லியன்ஸ் அப்படின்னு நினைக்கிறேன். மாறுதலா இவங்க மேல நமக்கு பரிதாபம் தான் வரும். பால் பெத்தினி விஷனாக வந்து நம்ம எல்லாரையும் ரசிக்க வச்சிருக்காரு. எலிசபெத்துக்கு ஈக்குவலான ஒரு ரோல் இவருக்கும் கொடுக்கப்பட்டிருந்துச்சு. அது ரொம்பவே சூப்பர்பா செஞ்சிருக்காரு. பல இடங்கள்ல அவருடைய காமெடி டைமிங்கால நம்மள சிரிக்க வைக்கிறாரு. கேத்ரின் ஹான் அகாத்தா ஹாங்கன்ஸ் அப்படிங்கிற ஒரு கதாபாத்திரத்தை ஏத்து நடிச்சிருக்காங்க. பல இடங்கள்ல வாண்டாவோட பவரையே இவங்க டெஸ்ட் பண்ற ஒரு மைட்டி விச்சா வருவாங்க. ஒரு ஸ்டாண்ட் அவுட் பெர்ஃபார்மன்ஸ் இவங்க கொடுத்திருக்காங்க அப்படின்னு நினைக்கிறேன். தியோனா பாரிஸ், கேட் டென்னிங்ஸ், ரேண்டல் பார்க் மாதிரி பல அற்புதமான கேரக்டர்ஸ் இதுல அமைஞ்சிருந்துச்சு. சீசனோட ஃபினாலையும் ரொம்பவே அற்புதமா இருந்துச்சு. ஒரு கிராண்டான பினிஷ் தான் கொடுத்திருக்காங்க. ஆனா இன்னும் எக்ஸ்பிளோர் பண்றதுக்கு நிறைய கேரக்டர்ஸ் அண்ட் ஆப்பர்ச்சுனிட்டி இருக்கிறதுனால கண்டிப்பா வாண்டா விஷனோட சீசன் 2 வரும் அப்படின்னு எதிர்பார்க்கலாம். பல எக்ஸ்பெரிமெண்ட்ஸையும் ரிஸ்கையும் எடுத்து அவுட் ஆஃப் த பாக்ஸ் ஸ்டோரி டெல்லிங் இந்த வாண்டா விஷன்ல கொடுத்திருக்காங்க. ஒரு நல்ல பிரைட்டான பிகினிங் அப்படின்னு சொல்லுவேன். ஏன்னா மார்வல் ஸ்டுடியோஸ் அவங்களுடைய புது ஹோமான டிஸ்னி பிளஸ்ல பல வெப்சீரிஸ் கொண்டு வர போறாங்க. ஃபால்கன் அண்ட் தி விண்டர் சோல்ஜர், லோக்கி, ஏஜென்ட் கார்ட்டர், வாட் இஃப், ஹாக்கை இப்படின்ட்டு பல விதமான வெப்சீரிஸ் இவங்க லைன் அப்ல காத்திருக்கு. இந்த வாண்டா விஷனை பாக்குறப்போ இது ஒரு நல்ல டோனை செட் பண்ணுது. வரக்கூடிய வெப்சீரிஸ்க்கு ஒரு நல்ல எக்ஸைட்மெண்ட்டையும் ஹைப்பையும் பில்டப் பண்ணும் அப்படின்னு நினைக்கிறேன். சூப்பர்பான ஸ்டோரி டெல்லிங், அமேசிங்கான கேரக்டர்ஸ், அங்கங்க ஒளிஞ்சிருக்கும் ஹிடன் மிஸ்ட்ரிஸ், குவக்கியான காமெடி, ஒரு சூப்பர்பான விஷுவல் எஃபெக்ட்ஸ் அப்படின்ட்டு எல்லா அற்புதமான விஷயங்களும் இந்த வெப்சீரிஸ்ல இருக்கிறதுனால இதை நீங்க தரவா என்ஜாய் பண்ணுவீங்க அப்படின்னு நம்புறேன். இந்த வாண்டா விஷனுக்கு நம்ம டக்கர் டிவி ரேட்டிங் பாத்தீங்கன்னா 3.5 out of 5 தருவேன். நீங்க இதை பாத்துட்டீங்கன்னா கண்டிப்பா உங்க ஒப்பீனியனை கமெண்ட் பாக்ஸ்ல ஷேர் பண்ண மறக்காதீங்க. உங்களுக்கு இந்த ரிவ்யூ யூஸ்ஃபுல்லா இருந்துச்சுன்னா கண்டிப்பா ஒரு பெரிய தம்ஸ் அப் கொடுங்க. உங்க ஃப்ரெண்ட்ஸும் இது மாதிரி வெப்சீரிஸ் பாப்பாங்கன்னா நம்ம வீடியோவை ஷேர் பண்ண மறக்காதீங்க. நம்ம சேனலை நீங்க இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா கண்டிப்பா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. மறக்காம பக்கத்துல இருக்க பெல் பட்டனையும் பிரஸ் பண்ண மறந்துடாதீங்க. நம்ம சேனலோட எல்லா இன்ஸ்டன்ட் அப்டேட்ஸும் உங்களுக்கு உடனுக்குடனே வரும் அப்படிங்கறத தெரிவிச்சுக்கிறேன். அடுத்தது ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோல உங்களை வந்து சந்திக்கும் வரை டேக் கேர், பை பை.